Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் ஃப்ரை. சோ இந்த பன்னீர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ரொம்ப குயிக்காவும் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம், வீட்ல இருக்க மசாலா வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருள் as usual பன்னீர். நான் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கேன். கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, இவ்வளவுதான் நீங்க தேவையான பொருள். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஒரு மீடியம் காரம் தான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ரொம்பவே குயிக்காக முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிஞ்சிடும். இது கொஞ்சம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அந்த டைம் மட்டும்தான் நமக்கு இதாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றினீங்க அப்படின்னா நல்லா ஒட்டும், இந்த மசாலா எல்லாமே ஒட்டும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி, ரொம்ப வேண்டாம், ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வீட்லலாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது ஒரு கிரேவி பண்ணுவோம் இல்லையா, ஒரு மசாலா மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதோடு சேர்த்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஊற்றிக்கலாம். இது ஹாஃப் லெமன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு லெமன் கூட ஊற்றிக்கலாம். இந்த ஹாஃப் லெமன் வந்து செனஃப் ஆகுது. ஓகே, இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். அப்படி இருக்க எல்லா பன்னீரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் கோட்டிங்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. எல்லா சைடும் இதாகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நம்ம சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது அந்த பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கருகிடும், நம்ம உள்ள பன்னீர் வந்து வேகாது.
por ahí entra por ahí, ¿no? No, 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 por ahí, ¿no? Space de la por ahí, ¿no? Por ahí entra por ahí, ¿no? Uno con un dedo. Por ese. Por ese, el bando, a la brown a eco. Suena a ser en parte por no. Con la oil repair, place le por mel, no, por chico. El acero, anda de crispy armadil, cuando ponga. También le pongo, la casa, no se ver con. El la tiene para que me tache. Y demás, el acero, no se me ataque con. En la calidad de curar, ¿eh? Brown, ¿no? நல்ல கோல்டன் ப்ரவுன் எல்லாமே வதங்கிருச்சு எல்லா சைடும் வதங்கிருச்சு இத நாம எடுத்துறலாம் வெளியில எடுத்துட்டு எல்லாம் மிச்சம் வச்சிருக்க அந்த பனீரையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स எல்லாமே எடுத்தாச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் சோ இது வந்து ஒரு ஆனியன் சாலட் மேல வச்சு தூவிட்டு கொரியாண்டர் மேல தூவிட்டு நீங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஸோ இந்த பன்னீரை வந்து இந்த ஆனியன் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ